ஹாய் ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள ஆக்டரான துல்கர் சல்மான் அவர்கள் நடிப்பில் வெளியான 10 தரமான தமிழ் தப்பு திரைப்படம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். துல்கர் சல்மான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒரு 28 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் தமிழையும் தாண்டி இந்திய லெவலில் வந்து அதிக ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. ஸோ அவரது நடிப்பில் வெளியான தமிழ் டப்புடு திரைப்படம் 10வது இடத்துல வந்து வாயை மூடி பேசு இந்த திரைப்படம் 2014 ஆண்டு இயக்குனர் பாலாஜி மோகன் அவர்கள் இயக்கத்தில் வெளியானுச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், நசிரியா, மதுபாலா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா, பனிமலை குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரல் இழப்பு நோய் வந்து வந்துடும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பேச முடியாத ஒரு நோய் வந்துடும். ஸோ நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் வந்து தனக்கு இந்த நோய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டரான நசிரியா அவர்கள்ட்ட போய் வந்து செக் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நசிரியாவும் துல்கர் சல்மாவும் வந்து நண்பர்களாகவும், அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் அவர்கள் நசிரியாவை லவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரல் இழப்பு நோய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரோட ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து யாருமே பேசக்கூடாது அப்படின்னு தடை விடிச்சிருவாங்க. துல்கர் சல்மான் அவர்கள் பேசாமல் எப்படி போய் நசிரியாட்ட போய் லவ் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல நசிரியா அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணி எங்கேஜ்டு வரையும் வந்து போயிருக்கும். ஸோ துல்கர் சல்மான் அவர்கள் வந்து நசிரியாட்ட வந்து காதலில் சொல்கிறாரா, ஸோ அந்த நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. ஸோ ஒரு மிக சிறு லவ் சென்டிமெண்ட் காமெடி திரைப்படம். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த படம் துல்கர் சல்மானோட முதல் தமிழ் திரைப்படம். ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்த திரைப்படமாக காதல். இந்த திரைப்படம் மலையாளத்தில் வேற ஒரு பேரில் வந்து வெளியானுச்சு, தமிழில் டப் பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனர் அழகப்பன் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. துல்கர் சல்மான், மாளவிகா மோகன் நம்ம மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க நடிச்சிருக்காங்க. மற்றும் அர்ச்சனாபுரம் வந்து ஜெயபிரகாஷ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா துல்கர் சல்மாவும் மாளவிகா மோகனும் வந்து லவ் போனாங்க. அதற்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வேற ஜாதி அப்படிங்கிறனால வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துடுவாங்க. அதற்கப்புறம் வந்து நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மாவும் மாளவிகா மோகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும். அதற்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ அதற்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற அந்த படத்தோட மீது கதை. ஸோ ஒரு மிக சிறந்த காதல் திரைப்படம் அந்த திரைப்படம் இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்தையும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. 9வது இடத்துல ஆத்திரம், அதாவது மலையாளத்தில் தீவிரம்னு இந்த படம் வெளியானுச்சு. 2012 வெளியானுச்சு. ரேப்சிக் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மான், சிகா நாயக்கர், அப்புறம் வந்து சீனிவாசன்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா துல்கர் சல்மான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை வந்து கடத்திட்டு வந்து கொடூரமாக ரொம்ப கொடூரமாக வந்து கொள்ளுவார். ஸோ ஏன் வந்து துல்கர் சல்மான் அவர் கொள்றாரு, அது மட்டும் இல்லாமல் அது ஏன் இவ்வளோ கொடூரமாக கொள்றாரு, ஏன் போல வெறி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மிக சிறந்த கிரைம் த்ரில்லர் திரைப்படமாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஒரு கொடூரமான ஒரு துல்கர் சல்மான கொடூரமான ஒரு மூவியை பார்க்கலாம். இந்த திரைப்படமும் வந்து தமிழில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல சோலோ திரைப்படம் இருக்குது. 2017 ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை பிஜே நம்பியார் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மானுக்கு இணையாக 4 நடிகை வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா 4 படத்தை ஒன்றாவே எடுத்திருப்பாங்க. அதாவது லவ், ரொமான்டிக், காமெடி, அப்புறம் ஆக்ஷன். இது வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். துல்கர் சல்மான் அவர்கள் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ இந்த திரைப்படம் ஒரு மிக சிறந்த திரைப்படமாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நேரடியாக வந்து தமிழில் வந்து வெளியிட்டாங்க. அதே போல் மலையாளத்துலேயும் வெளியிட்டாங்க. ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக வந்து அவரது கரியரில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல ஓ காதல் கண்மணி திரைப்படம். 2015 ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. இது ஒரு நேரடி தமிழ் திரைப்படம். துல்கர் சல்மான், தியா மேனன் அவர்கள் வந்து ஹீரோயினியாக பண்ணியிருப்பாங்க. பிரகாஷ்ராஜும் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசை. ஸோ இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா துல்கர் சல்மான், நித்யா மேனன் ஒரு கல்யாணத்தில் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போலேருந்து ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனவு நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்காங்க. ஸோ இவங்க கனவு நிறைவேறதா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த திரைப்படம் ஒரு காதல் ரொமான்டிக் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த 4வது இடத்துல சார்லி திரைப்படம். 2015 ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் மார்டின் பிரகட் அப்படிங்கிறவங்க வந்து எடுத்திருந்தாங்க. துல்கர் சல்மான், பார்வதி, அப்புறம் வந்து அபர்ணாலாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கல்யாணம் பண்ணுற வற்புறுத்தி வந்து வீட்டை வந்து ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ரூமில் ஒரு புக்கு இருக்குது. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நம்ம துல்கர் சல்மான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து எண்டு வந்து இருக்காது. ஸோ அந்த எண்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கவே வந்து
பார்வதி அவர்கள் வந்து துல்கர் சல்மான் தேடி போவாங்க. ஸோ அவங்க தேடி போன இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு அந்த படத்தோட மீதி கதை ஒரு மிகச்சிறந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை எல்லாம் பார்த்துருவீங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை போய் பாருங்கள். ஆனால் இந்த திரைப்படம் தமிழில் இல்லை, தமிழில் வந்து ரீமேக் பண்ண போகிறாங்களா, அதனால டப் பண்ணி விடலை. ஸோ இந்த படத்தை பார்த்தாலே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், சில இடத்துல தமிழ்லேயும் வரும். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துருங்க, டப் பண்ணி விட்டால் அது வந்து கேவலமாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தபடியாக பெங்களூர் டேஸ், 2017 இயக்குனர் அஞ்சலி மேனன் அவர்கள் இயக்கத்தில் நஸ்ரியா, நிவின் பாலி, துல்கர் சல்மான், நித்யா மேனன்லாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் உள்ளேன் அப்படின்னு பார்த்தோம்னா நஸ்ரியா, அதே போல் நிவின் பாலி, துல்கர் சல்மான் இவங்க மூணு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்களுடைய கனவு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து போய் அங்கே போய் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களது கனவு பழிக்குதா? ஸோ இந்த கனவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தடங்கள் வருது இவங்க லைஃப்பில், மூணு பேர் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு மிக சிறந்த ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். இந்த திரைப்படத்தையும் தமிழில் பெங்களூர் நாட்கள் எடுத்து ரொம்ப கேவலமாக வச்சு செஞ்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை பார்க்காதீங்க, பெங்களூர் டேஸை பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். லிஸ்ட்டில் மூன்றாவது திரைப்படமாக கண்ணும் கண்ணும் கொள்ளையடிச்சால், 2020 தான் இந்த திரைப்படம் வெளியானுச்சு. நேரடி தமிழ் திரைப்படம், தேசிங்கு பெரியசாமி அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. துல்கர் சல்மான், ரிது வர்மா, ரக்ஷன்லாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. 2020 தமிழில் நம்பர் ஒன் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்தில் ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா துல்கர் சல்மான் அதே போல் ரக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க. இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தில் வந்து இயக்குனர் கொண்டு போயிருப்பார். ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு மிக சிறந்த துல்கர் சல்மான் திரைப்படமாக அந்த திரைப்படம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துல நடிகர் திலகம் இருக்குது. நடிகர் திலகம் நம்ம அனைவருக்குமே தெரியும், சாவித்திரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் துல்கர் சல்மான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்கள் கெட்டப்பில் மிரட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லும் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் மாதிரியே இந்த கதைக்களத்தில் இருக்கும். இந்த திரைப்படம் 2018 வெளியானுச்சு. இயக்குனர் நாக் அஸ்வின் அவர்கள் தான் இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மான், கீர்த்தி சுரேஷ், சமந்தா அவர்கள் தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ சமந்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டராக சாவித்திரி அவர்கள் வாழ்க்கை வரலாறு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதற்கப்புறம் சாவித்திரியோட வாழ்க்கை வரலாறு அப்படியே போகும். ஸோ ஒரு மிக சிறந்த ஒரு பீரியாடிக் மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்க, பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த திரைப்படமாக வந்து துல்கர் சல்மான் அவர்கள் கெரியரில் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உஸ்தாத் ஹோட்டல், 2012 வெளியான அன்பர் நசீர் அப்படிங்கிற இயக்கியிருந்தாங்க. துல்கர் சல்மான், நித்யாமன் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஃப்பாக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கனவாக இருக்குது. ஸோ அவங்க அப்பா வந்து அதுக்கு தடையாக இருக்காங்க. ஸோ அவங்க தாத்தா கிட்டே போய் அவர் செஃப்பாக ஆக வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கிறாரு. அப்படி இருந்தும் அவங்க தாத்தா வந்து வெளிநாட்டுக்கு துல்கர் சல்மான் போகக்கூடாதுன்னு நினச்சி நம்ம திருச்சியில் உள்ள ஒரு மனிதரை போய் சந்திக்கிறாரு. ஸோ அதற்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த படத்தோட மீதி கதை. ஒரு மிக சிறந்த ஒரு மலையாள படமாக, ஒரு உணர்வுபூர்வ ஒரு படமாக இந்த திரைப்படம் இருக்கும். கண்டிப்பாக பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆனால் மலையாளத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் படம் பார்த்தா நமக்கு புரியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உள்ள 10 துல்கர் சல்மான் திரைப்படங்களை உங்களுக்கு மிகவும் பிடிச்ச துல்கர் சல்மான் திரைப்படம் இது. இந்த லிஸ்ட்டில் இல்லாத வேறு ஏதாச்சும் திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் அளிப்புங்க. இந்த பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.